இந்த நான்கரை வருஷங்களாக அல்லது யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் ஒரு ஐக்கியத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல விடயங்களை சாதிக்கும் என்பதை நம்ம நம்பிக்கையாக கொண்டு அவர்களை நாடாளுமன்றம் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் கடந்த நாலரை வருஷ காலத்தில் இவர்கள் கூறியது போன்று அல்லது இவர்கள் மக்களுக்கு கொடுத்த ஆணை அல்லது நம்பிக்கை அதன் அடிப்படையில் அவர்கள் ஏதாவது விடயங்களை சாதித்திருக்கிறார்களா என்றொரு கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது. அது காணிகள் விடுவிப்பாக இருக்கலாம், அரசியல் கைதிகளினுடைய விடுவிப்பாக இருக்கலாம், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்களாக இருக்கலாம், ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம். இவை எதிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மையான விளக்கம். திரு சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு பகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு பகுதி அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அரசியல் சாசனம் நாங்கள் ஒரு மிக நீண்ட தூரம் போயிருக்கின்றோம் ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அது சாத்தியப்படவில்லை போன்ற சில விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். யாழ்ப்பாணத்திலும் சரி கிழக்கிலும் சரி அவ்வாறான சில விஷயங்களை அவர் சொல்லி வருகின்றார். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நான்கரை வருஷ காலத்தில் வடக்கு மாகாணத்தில் எத்தனை ஏக்கர் காணிகள் முப்படைகளால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் எத்தனை ஆயிரம் ஏக்கர் காணி அரசாங்கத்தின் வசம் அல்லது முப்படைகளின் வசம் இருக்கிறது என்பதை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நான்கரை வருஷ காலத்தில் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபொழுது 3 ஏக்கர் 4 ஏக்கர் என்ற அடிப்படையில் ஒரு சில தடவைகள் காணிகள் விடுவிக்கப்பட்டதே தவிர ஆனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இன்னும் முப்படைகளின் வசம்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். இதேபோன்றே அரசியல் கைதிகள் எவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முயற்சிகளின் ஊடாக அரசாங்கம் முன்வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான மன்னிப்பை கொடுத்து அவர்களை விடுவித்ததாக இல்லை. பல பேர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இருந்த அரசியல் கைதிகள் ஒன்றில் பிணையில் வெளிவந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது, இல்லாவிட்டால் அவர்களுக்கு வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு விஷயம்தான் நடந்து முடிந்து இப்பொழுதும் 91 அரசியல் கைதிகளுக்கு மேல் வழக்குகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லது அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் சில அரசியல் கைதிகளை விடுவித்தோம் என்பதும் வந்து ஒரு அப்பட்டமான பொய். ஆகவே சுமந்திரன் வந்து நான் மீண்டும் முந்தையும் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் ஒரு பொய் சொல்வதில் தான் சொல்வது பொய் என்று தெரிந்தால் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று என்னவோ அந்த பொய் பேசுவது என்பதை அவர் மிக திறம்படமாகவே திறம்பட செய்து வருகின்றார்.